தமிழ் சினிமாவில் எயிட்டிஸ் நைன்டிஸில் வந்து நிறைய நடிகைகள் வந்திருக்காங்க எல்லாருமே வந்து ஒரு காலக்கட்டத்தில் வேறு லெவலில் ஹிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவேட்டே காணாமல் போயிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த விதத்தில் ஒரு சில நடிகைகள் வந்து இப்போ வரைக்குமே கனவு கண்ணியாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அதில் மிக முக்கியமான நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகை மீனா இவங்க வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வெளியில் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் நைன்டி ஸ்கீஸோட ஃபேவரட்டான நடிகையாக இருந்தவங்க தான் மீனா இவங்களை பிடிக்காதவங்க யாருமே இல்லைன்னே சொல்லாங்க அந்த அளவுக்கு தனது குழந்தைத்தனமான சிரிப்பால் எல்லாருமே கவர்ந்துருவாங்க நம்ம மீனா மீனா பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து சின்ன வயசில் வந்து குழந்தை நட்சத்திரமாக ஆரம்பித்து அந்த படத்தில் வந்து ஹீரோவாக அந்த ரஜினி சாருக்கே மறுபடியும் ஜோடியாக நடிச்சு இவங்க ரெண்டு பேரும் கெமிஸ்ட்ரி வந்து வேறு லெவலில் ஹிட்டாக இருக்குது அதுலேயும் முத்து படத்தில் தான் வந்து இவங்களோட கெமிஸ்ட்ரிலாம் வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம் இவங்க சினிமாவில் நுழைந்த நாற்பது ஆண்டுகள் நிறைவேற்றது வந்து மீனா நாற்பது அப்படின்னு நிகழ்ச்சி மூலமாக கொண்டாடப்பட்டது அந்த நிகழ்ச்சிக்கு ரஜினி சாரே வந்தார்னா பார்த்துக்கணும் இந்த நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உட்பட திரையுலக சார்ந்த நிறைய பேர் வந்து கலந்து கொண்டாங்க அப்போது மீனாவுடன் தங்களது திரை அனுபவத்தை வந்து எல்லாருமே பகிர்ந்துக்கிட்டாங்க இந்த நிகழ்ச்சியில் பேச சேரன் நான் மீனாவுடன் சேர்ந்து நான்கு படங்கள் நடிச்சிருக்காங்க பொற்காலம் அப்படின்னு படத்தில் நடித்த போது திருவண்ணாமலை உள்ள கருவேலங்காட்டி வந்து அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடியதை மீனாக மறக்கவே மாட்டார்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் மேடையில் சொன்னார் அதே போல் பொக்கிஷம் அப்படின்னு படம் எடுத்த போது பத்மபிரியாவுக்கு யார் டப்பிங் பேச வைக்கலாம் அப்படின்னு யோசித்து ஆடிஷன் வச்சாங்களாம் ஆனால் யார் பேசணும் திருப்தியாக ஆகிடலையே அந்த படம் முழுக்க கடிதத்தை அழகான தமிழில் பேச வேணும் அது அழகாக இருக்கணும்னு சொல்லி அந்த சமயத்தில் நடிகை மீனா தான் என் ஞாபகத்தில் வந்தாங்க அவங்க கிட்டே கேட்கலான்னு சொல்லி நினைத்த போது தனக்கு ஒரு தயக்கம் இருந்ததுன்னே சொல்லலாம் ஏன்னால் வந்து அந்த டைமில் மீனா வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்த ஷெட்யூல் இருந்தது என்னென்னா ரெண்டு நாட்களில் அவங்களுக்கு வந்து திருமணமாக ஏன்னா அந்த டைமில் தான் வந்து அவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது அப்படின்னு வந்து வைரல் இருந்தது இந்த சமயத்தில் கேட்டால் திட்டுவாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சு போன் பண்ணாராம் அம்மாவோட விஷயத்தை சொன்னபோது அவங்க மீனாவோட ஃபோனை கொடுத்தாங்களாம் அவரிடம் விஷயத்தை சொன்ன பிறகு கொஞ்சம் யோசிச்சுட்டு எங்கே டப்பிங் வரணும் அப்படின்னு சொல்லி உடனே கேட்டாங்களாம் அது கட்டு மட்டும் இல்லாமல் டப்பிங் கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டு போனாங்களாம் நாளை மறுநாள் திருமணத்தை வைத்துக்கொண்டு முழு படத்துக்கும் டப்பிங் பேசிட்டு போயிருக்காங்க அவர் அப்படி செய்ய ஒரே காரணம் மீனா கலையின் மீது தந்த காதல் தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு சார் ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அலோவ் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்னு எல்லாருக்குமே கன்ஃபியூஷனாக இருக்கும் ஓகே கடைசி டைமில் ஒரு நல்ல டப்பிங்கை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் டப்பிங் பண்ணியிருக்காங்க குழந்தை நட்சத்திரமாக திரையுறையில் நுழைந்த மீனா தமிழ் சினிமாவில் பல முன்னணி நடிகளோட ஜோடியாக நடிச்சிருக்காங்க இவங்க கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பெங்களூரு சார்ந்த வித்யாசாகர் என்பவர் திருமணம் செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது திருமணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி காரியம் பண்ணியிருக்காங்களா மீன் அப்படின்போது ரொம்ப ஆச்சரியத்து தகுதியே சொல்லலாம் அவங்க எந்த அளவுக்கு கலையை வந்து நேசிக்கிறாங்க அப்படின்றது வந்து இந்த விஷயத்தில் தெரியுது இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க